எச்சையிலும் மூலமெனும் எண்ணத்தாலாம் இன்பதுன்ப காரணமும் அதுவாகும். ஏன்னா நேர்மறையான எண்ணத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை கொண்டு சென்றிருக்கிறார். இவர்களுடைய பட்டியலாம் அதிமுக கவலையே வருவதில்லைங்க. இவர் பொருட்டும் அல்ல, கவலையும் இல்லை, தேவையும் இல்லை. இவங்க அடிச்சுட்டே இருக்கிறாங்க, அவ்வளவுதான். யார் தலைவர், அவங்க பெருசு, இவங்க பெருசு, சின்னம்மா பெரியம்மான்னு வச்சுருக்காங்க. இது எல்லாம் அதிமுகவுக்கு தேவையில்லாத விஷயங்கள். இதை அதிமுக பொருட்படுத்தாது. இவர்களை எந்த வடிவிலும் அதிமுக சேர்த்தே கொள்ளாது. நீ என்ன முடிவே பண்ணீங்க, என்ன முயற்சி எடுத்துங்க, அதிமுக இவர்களுக்கு இடமே இல்லை. இதுதான் உறுதியான இறுதியான முடிவு. இரண்டாவது, திரு பன்னீர்செல்வம் அவர்களுடைய பேச்சுக்கள். ஏன்னா கடந்த காலத்தை பேசாமல் இன்றைக்கு இருக்கிற அரசியலை உணர முடியாது. திரு பன்னீர்செல்வம் கடந்த காலத்தில் தர்மயுத்தம் நடத்தியது ஏன்? முதலமைச்சர் பதவியிலிருந்து அவர் நீக்கியது ஏன்? என்ன சொன்னார்? யாரு மிரட்டினான்னு சொன்னாங்க? என்னென்ன காரணம் சொன்னார்? இன்றைக்கு அந்த காரணங்களாம் என்னவாயிற்று? திரு திலகரன் அவர்களை சந்திக்கிற போது பத்திரிகையாளர்கள் மிக தெளிவாக கேட்டாங்க. தர்மயுத்தம் நடத்துகிற போது உங்களை மிரட்டி கையெழுத்து வாங்கினான்னு திலகரன் சொன்னீங்களே, இப்போ என்னாச்சுன்னு கேட்டாங்க. அதெல்லாம் விடுங்க, பழசுட்டாங்க. நடந்தவை நடந்தையாக இருக்கட்டும், நீ நடப்பவை நல்லவையாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நடந்தவை நடந்தையாகத்தான் இருக்கும், அது வரலாற்று பதிவு. நல்லவை எப்படி நல்லதாக நடக்குங்க? நடக்கவே நடக்காது. இவருடைய சுயநலத்திற்காக இந்த குடும்பம் அதிமுக வெற்றி பெறணும், அதிமுகங்கிற கட்சி பழையபடி இருக்கணும், இந்த இயக்கத்துல இருக்கிற தொண்டர்கள் இப்படி பிரிந்து பிளவுபட்டு இருக்கக்கூடாது, எல்லாரும் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்ற புள்ளியில ஏன் எடப்பாடி தரப்பு அதை சேர்த்துக்க விரும்பல? மேடம், 50 ஆண்டு காலம் அரசியலில் ஈடுபட்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இது தெரியாதுங்களா? இவர்களை சேர்த்து கொண்டால்தான் வெற்றி பெறும் என்று நிலை இருந்தால் உண்மையிலேயே தொண்டர்கள் ஆர்ப்பரித்து போயிட மாட்டாங்களா? யாருமே இல்லாத கூட்டத்தை எல்லாம் வச்சு பேசுறதே வீணுங்க. நீங்க அதிமுகவில் தொண்டர்கள் வழிமோட்டிருக்காங்க. எப்படி வெற்றி பெற வேண்டும், அதற்கான வியூகத்தை எப்படி அமைப்பது என்பது அதிமுகவுக்கு எடப்பாடியாக மிக தெளிவாக தெரியுங்க. எனவே இவர்கள் சொல்கிற கருத்து எல்லாம் கேட்டு செய்ய வேண்டிய அவசியம் அதிமுகவுக்கு இல்லை. தினகரனுடைய அமமுகங்கிற கட்சி, அவங்க ஆர்கே நகர் வெற்றிக்கு பிறகு ஆரம்பிக்கப்பட்ட அந்த அமமுகங்கிற கட்சியில இருக்கிறவங்கலாம் யாருன்னு நினைக்கிறீங்க நீங்க? மேடம், 226 தொகுதியில டெபாசிட் போன கட்சி, அது டெபாசிட் போன கட்சி 2000 ஓட்டு 1000 ஓட்டு வாங்கின கட்சி. வெற்றி தோல்வி டெபாசிட்டே பேசல. இல்ல இல்ல, அதையெல்லாம் ஒப்பிட்டு பேசுறவங்க யார்? அவங்க ஏதோ திமுகல இருந்து வந்தவங்களா, பாமகல இருந்து வந்தவங்களா, பாஜகல இருந்து வந்தவங்களா? ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. அப்ப இவர் ஆரம் வீரப்பன் கூட போனது யாரு, திருநாகேஸ்வரர் கூட போனது யாரு, கேகேஸ்வரர் கூட போனது யாரு, இப்ப ஏதாவது சொல்றீங்களா? அதாவதுங்க, ஒரு சிலர் வெளியேறலாம், நீக்கப்படலாம்ங்க. தொண்டர்கள் மாறவே மாட்டாங்க. எந்த ஊரிலும் எந்த மாவட்டத்திலும் தொண்டர்கள் மாற்றமே செய்யாம நிரந்தரமா அதிமுக இருக்காங்க. இவர்கள் சொல்லுவதெல்லாம் இதை வைத்து ஒரு பேரம் பேசுவதற்கான திட்டம்ங்க. திருச்சியில பல லட்சம் பேர் வந்துட்டாங்கிறாங்க, 1.5 கோடி பேர் அங்கிட்டு இருக்கான்னு சொன்ன பன்னீர்செல்வம் ஏன் அங்க சரண்டர் ஆகிறாங்க? என்ன காரணம்ங்க? என்ன குற்றச்சாட்டு வச்சீங்க? அந்த குடும்பமே ஆகாது, ஒதுக்கி வச்சா மட்டும்தான் நான் வருவேன்னு சொன்ன நீங்க அந்த குடும்பத்துக்கு காலையே ஒரு சொன்னீங்க. இதோட கேவலம் என்ன? சார் 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 உட்கார்றதுக்கு தயங்குறாரு, உட்காருங்கிறார். அவர் என்ன ஒரு முதலமைச்சர், என்ன மரியாதை யோசிச்சு பாருங்க. ரொம்ப அவமானம் அரசியல்ல. இப்படி எல்லாம் பதவிக்காக போக வேண்டிய அவசியமே இல்லை. நான் அந்த மாதிரி பேசினா இந்த டிபேட் ஃபுல்லா நிறைய பேசலாம். நான் ரொம்ப இந்த டிபேட்டை ரொம்ப ஜென்யூனா எடுத்துட்டு போகணுங்கிறதுனாலதான் அவங்களே அதை பேசாதப்ப நான் சும்மா ஒரு கேள்வியா கிராஸ் கவுண்டருக்கு வைக்கலாம். இதே கேள்வி இந்த பக்கமும் பொருந்தும் தானே? தர்மயுத்தம் நடத்தும் போது இபிஎஸ்க்கும் ஓபிஎஸ்க்கும் இருந்த பிரச்சனைகள், இதே இபிஎஸ் உடைய ஆட்சிக்கு எதிராக நான் ஊழல் குற்றச்சாட்டுகளை சொல்லுவேன், போராட்டம் பண்ணுவேன்னு சொன்னவர் தானே ஓபிஎஸ். அப்ப இந்த பிரச்சனைகள் ஒவ்வொரு கட்சியில இருந்து வெளியில போகும்போது, பாமக அதிமுகவை விமர்சிக்கும் போது எப்படி விமர்சிச்சாங்க, அப்ப கூட்டணி சேரும் பொழுது அதை பத்திரிகையாளர்கள் அன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்புல கேட்டாங்க. அதுக்கப்புறம் இதுதான் பொலிட்டிக்கல், இதுதான் பொலிட்டிக்கல் சினாரியோன்னு தெரிஞ்சும் போது ஒவ்வொரு டிபேட்லயும் அதை நாங்களே தவிர்த்தோம், இங்க பேசினவங்கள கூட தவிர்த்தோம். அதனால இப்ப வெறும் பொலிட்டிக்கல் டிஸ்கோஸா மட்டும் இதை பேசுறதுனா பேசலாம், ஆனா அதை தாண்டி இந்த கட்சி ஒன்றிணைவதற்கான ஒரு இணைப்பு அப்படிங்கிற பார்வையில இபிஎஸ் தரப்புடைய பார்வை என்ன? எல்லாரையும் சேர்த்துக்கலாமா வேண்டாமா, நாங்க தனியாவே சோலோவாவே பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்ல போறாங்களா, இல்ல எல்லாரும் ஒன்றிணையலாம், நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்னா சேர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை, அவங்களுடைய கருத்து, அவங்க உரிமை, என்ன மனநிலை அவங்களுக்கு இருக்கு இந்த சந்திப்புகளை வச்சு? அதுதான் பேசிக். 2 விஷயங்க. ஒன்று, அம்மாவால் ஒதுக்கி வைக்கப்பட்டவர் தினகரன், இன்றைக்கு தொண்டர்களால் ஒதுக்கி வைக்கப்பட்டவர் பன்னீர்செல்வம். அப்போ அம்மாவால் ஒதுக்கி வைக்கப்பட்டவர் தான் ஏதோ கட்சியை காப்பாற்றுவதுன்னு அவர் இருந்தா தான் கட்சி நினைக்கிறதே ஒரு தப்பான விஷயம். இதில் உடன்பாடு இல்லைங்க. அதாவது தொண்டர்கள் விரும்பல, சசிகலாவும் குடும்பத்தையும் விரும்பல. ஒரு விஷயத்துக்கு ஜெயலலிதாவை உதாரணமா நீங்க சொல்றீங்க, மறைந்த முன்னாள் முதல்வருடைய ஒரு உதாரணம், அவரால ஒதுக்கி வைக்கப்பட்டார். அதே உதாரணம் அவரை வச்சுதான் எல்லாத்தையும் பேஸ் பேஸ்ன்றீங்கல்ல, எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் தான் பேஸ்ன்றீங்க. அதே ஜெயலலிதா கை காண்பித்தது முதலமைச்சரா ஓபிஎஸ் கை காண்பிச்சார் இல்லையா, அப்ப அந்த கிரெடிட்டையும் அவருக்கு தானே கொடுக்கணும் நீங்க. அதுல மட்டும் தொண்டர்களால் நிராகரிக்கப்பட்டவர்னு ஒரு கிரெடிட் கொடுக்க கூடாதுல்ல. கட்சி அவர்கிட்ட இருக்குங்கிறது வேற, நீங்க சொன்ன அந்த கிரெடிட் லிமிட்டுக்காக நான் அத கம்பேரிசன் சொன்னேன். இல்ல கை காட்டுனான்னு சொல்லாதீங்க, அண்ணாவே வந்து நான் வளர்த்தது கை காட்டினாருங்க. ஆனா என்னாச்சு அவருடைய நிலைமை பாருங்க. அதாவது அரசியல சரியா இருக்கணுங்க. திமுக அதிமுகவுடைய பரம எதிரி. அவர் போய் மருமகனை பார்த்து கொஞ்சம் கோராரு, மரியாதை நிமித்தமா சந்திப்புறாரு. அதே மாதிரி அம்மா இருக்கும்போது செய்வீங்களா? இல்ல அது கொஞ்சம் கோராங்கற வார்த்தை அளவுக்குலாம் போக வேணாம். சாரி, நானே அந்த வார்த்தையை பயன்படுத்த விரும்பல, அதை தவிர்க்கலாம். ஆனா இரண்டு தலைவர்கள் ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்துல சந்திச்சதுனாலே இங்க பெரிய அரசியல் மாற்றம்லாம் வந்துரும்னு நீங்க பார்க்கறீங்களா? இல்ல ஓபிஎஸ் வந்து ஒரு பெரிய தடையோட போய் திமுகவுல சேர போறாங்க. பேசிக்கா நம்ம திமுக இணைய கூடாதுங்க. திமுகவுடைய தலைவரோட எந்த பொலிட்டிகல் லீடராவோ நீங்க சொல்ல முடியாது. அவங்க ஃபேமிலில முதலமைச்சருடைய ஃபேமிலில இருக்கிற எல்லாரையுமே பொலிட்டிஷியன்னு சொல்லிர முடியாது இல்லையா. அவங்க ரெண்டு பேரும் அவர்தான் இயக்குறாங்க. என்ன இப்படி சொல்றீங்க? சபரீசன் தான் திமுகவை இயக்குறாங்க, எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். இப்ப நீங்க பிடிஆர் என்ன சொன்னாருங்க, எங்களுக்கு வழிகாட்டின்னு சொன்னீங்களா? அப்ப ஒரு வழி, ஒரு அமைச்சருக்கே வழிகாட்டக்கூடிய தகுதி படைத்த சபரீசனை முன்னாள் முதலமைச்சர் தேடி போய் சந்திக்கிறாங்க. இதெல்லாம் அதிமுக ரசிக்க மாட்டாங்க. சரி, அந்த நாளை சந்திச்சிட்டு நேத்தைக்கு என்ன சொன்னாரு அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல? இவரை வந்து துரோகிங்கிறாரு, அவரை வந்து பொது எதிரி, எங்களுக்கான எதிரின்னு தானே சொல்றாரு. மேடம், போன முறை என்ன சொன்னாரு? அதிமுகவுடைய அரசியல் ரீதியான எதிரி திமுக, அரசியல் ரீதியான துரோகி திலகர்னு சொன்னாரு இல்லைங்களா. இது வந்துங்க நாளுக்கு நாள் மாத்தி பேசுவாங்க. எடப்பாடியா தான் எடுத்த முடிவு வந்து பின்வாங்க மாட்டாருங்க. இவர் நீக்கப்பட்டது நீக்கப்பட்டதா? இவர்களை போன்ற 4-5 பேரை எந்த காரணத்திற்காகவும் அதிமுக இணைத்து செயல்படாதுங்க. செயல்படுவதை தொண்டர்கள் விரும்ப மாட்டாங்க. மிகப்பெரிய பலம் இருந்து, தொண்டர்கள் படை இருந்து, இவர்களால கட்சி இருந்தா எடப்பாடியாக என்ன செய்வாங்க? நிச்சயமும் சேர்த்திருப்பாருங்க. தொண்டர்கள் வந்து இவர் விரும்பல, ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஒதுக்கிய பிறகு ஒதுங்கி போனவர்களை எல்லாம் சேர்த்தினா கட்சி மேலும் பலகீனப்பட்டிருங்க. இவர்கள் அதிமுகவுக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள், தனியா என்ன பண்ணிட்டு போறாங்க, அதை பத்தி அதிமுக கவலை இல்லைங்க, பொருட்படுத்துறதே இல்ல.